ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்பி ரிச்சர் ரோடு சிக்ஸ்டி லிட்டர் ஓடிஜி அன்பாக்சிங் பார்த்துடலாம் இந்த ஓடிஜி மாடல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஆர்சி எக்ஸ்எஸ் லெஃப்ட் செஃப் அப்படிங்கிற ஒரு மாடல் இதே சிக்ஸ்டி லிட்டர்லேயே இன்னொரு மாடலும் உண்டு ரெண்டுமே வந்து நம்ம பேக்கிங் பண்ணுற மெதட் வந்து சேம் தான் ஆனால் அது கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க நான் நிறைய யூடியூப் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எதெல்லாம் நமக்கு வசதியாக இருக்கும் எது நம்ம பேக்கிங் பண்ணும்போது எதை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த மாடல் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் நீங்கள் வாங்கும்போது நிறைய ரிவ்யூ பார்த்து எது வேணுமோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓடிஜி அப்படின்னா ஃபார்ம் என்னென்ன ஓவன் டோஸ்டர் கிரில்லர் இந்த மூணுமே சேர்ந்து இருக்கிறதா வந்து ஓடிஜின்னு சொல்லுவாங்க நான் இதுக்கு முன்னாடி கேக் பண்ணினது எல்லாமே மைக்ரோவேவ் ஓவனில் தான் பண்ணிட்டு இருந்தேன் எல்ஜியோட மைக்ரோவேவ் ஓவன் இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நான் அதில் தாங்க கேக் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லா தான் வரும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஓவன் ஓடிஜி வாங்கியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வீட்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் கேக் செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியான லிட்டருக்கு போகிறது நல்லது ஹோம் பேக்கிங் ஐடியா இருக்குது இன்னும் நான் நிறையா டெவலப் பண்ணி கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற ஐடியா இருக்கவங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ்டி லிட்ரு ஓவன் போகிறது நல்லது ஏன்னா நம்ம சின்னதாக வாங்கி அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் இதையும் வாங்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஓடிஜின்னு ஒன்று வாங்கினா மேக்ஸிமம் லிட்டரு சிக்ஸ்டி லிட்ரு வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த மாடல்ஸ் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் மைக்ரோவேவ் ஓவனை பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த எல்லா டின்ஸுமே வந்து அதில் யூஸ் பண்ண முடியாதுங்க இந்த கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் கலரில் நான் ஸ்டிக் பேன் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கேக் மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ நாள் அந்த மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அலுமினியம் ட்ரே ஸ்கொயர் ட்ரே எதுவுமே வந்து அந்த மை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்க முடியாது பேக் பண்ண முடியாது அதனால் நான் நிறைய ரெசிபீஸு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணணும் எல்லாமே பண்ணணும் எல்லா கேக் ஆர்டர்ஸும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த ஓடிஜி ஓவன் வாங்கினேன் நான் இந்த ஓடிஜி வந்து வசந்தன் கோவில்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலான்னா கொஞ்சம் பயமாக இருந்தது கீழே கஸ்டமர் ரிவ்யூலாம் பார்க்கும்போது டேமேஜ் ஆகி வந்திருக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் நிறைய ரிவ்யூஸ் இருந்தது ஸோ அப்போ ரேட் முன்ன பின்னே இருந்தாலும் நம்ம வந்து கடையில் நேராக பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேராக கடைக்கே போய் ஷாப் பண்ணிவிட்டு வந்தோம் இதுவுமே நான் ரேட்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோங்க டூ மின்த்ஸ் கழிச்சு தான் இப்போது வாங்கியிருக்கேன் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா க்ரம்ஸ் ட்ரே நம்ம வேஸ்ட்டாக விழுற க்ரம்ஸ் எல்லாமே இதில் கலெக்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது லைட்டு நம்ம ஓவன் ஆன் பண்ண உடனே இந்த லைட்டும் ஏரியும் ஃபுல் ஆப்ரேஷனில் வந்து இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அப்புறமா மேலே ரெண்டு ராடு கீழே ரெண்டு ராடு இருக்குங்க இது வந்து ரோட்டி சரி சிக்கன்லாம் க்ரில் பண்ணுறதுக்காக உள்ள நாபு இந்த டோர் ஹேண்டிலுமே வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக தாங்க இருக்குது இது ரெண்டு ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த அளவுக்கு வந்திருக்கா அடுத்த ஸ்டெப் வந்து ஃபுல்லுமே கீழே வர வரும் க்ளோஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்டெப்பாக க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் என்னென்ன நாப் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து மூணு வகையான நாப் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நாப் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப் இதில் நீங்கள் ஹண்ட்ரட் டிகிரிலேருந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் மோடு என்னெல்லாம் மோட் செட் பண்ணணுங்கிறக்கும் பேக்கு க்ரில் ப்ளஸ் கன்வென்ஷன் டோஸ்ட்டு க்ரில் ப்ளஸ் ரோட்டஸரி அப்புறமா ரோஸ்ட்டு ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இதில் என்ன மோட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ராடும் அதுவாகவே செலக்ட் ஆகிக்குங்க அதாவது அப்பர் ராடு லோவர் ராடு எது வேணுமோ அதுவாகவே செலக்ட் ஆகிக்கும் அதே மாதிரி டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் இதில் இந்த இதில் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளக் பண்ணுற ஒயர் இந்தளவுக்கு லெந்த் தாங்க கொடுத்துருக்காங்க அது நீங்கள் கவனிச்சுக்கோங்க எனக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது டேபிள் மேலே உங்களுக்கு அது வசதியாக இருக்கான்னு கவனிச்சிக்கோங்க இப்போ வாங்க இது கூட என்னெல்லாம் அசசரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பேக்கிங் ட்ரேங்கு இது கூடவே ஒயர் ரேக் ஒன்று அப்புறமா நம்ம ரோட்டு ஸ்ட்ரீ பண்ணுறதுக்கான ராடு ஸ்க்ரூ எல்லாமே சேர்த்து அசஸரிஸாக தந்திருக்காங்க இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா நமக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோடு வருது நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வசந்தன் கோல ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க ஒன் இயர் எக்ஸ்ட்ரா இல்லைன்னா டூ இயர் எக்ஸ்ட்ரா வந்து வாரண்டி நம்ம வந்து இன்னும் நீட்டிக்கலாம் அதுக்காக ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கிட்டா நமக்கு இந்த டூ இயர்ஸ் வாரண்டி முடிஞ்சு அடுத்த டூ இயர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளைம் பண்ணிக்கலாம் ஏதாவது இஷ்யூஸ் வந்து அப்படின்னா இந்த வசந்தன் கோல தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க இது கூட இந்த வாரண்டி கார்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க எது இதுக்கெல்லாம் கிளைம் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் ப்ராங்கு நம்ம ரோட்டிஸ்ரி சிக்கன் க்ரில் பண்ணக்கூடியது இந்த ஸ்க்ரூ வச்சு தான் இதை டைட் பண்ணிக்கணுங்க ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ராங் கொடுத்துருக்காங்க அப்புறமா இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டாங் டாங் வந்து அந்த பேக்கிங் ட்ரேயை நம்ம ஹீட் படாம வந்து வெளியில இழுக்கிறதுக்காக உள்ளது தான் டாங்குன்னு சொல்றது இந்த இதுல பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் தந்திருக்காங்க இந்த யூசர் மேனுவல்ல என்னெல்லாம் அகசரிஸ் இருக்கு எவ்வளவு டெம்பரேச்சர்ல செட் பண்ணிக்கலாம்னு தந்திருக்காங்களே தவிர எந்த ப்ராடக்ட் எந்த ரெசிபிக்கு என்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் கிடையாது அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒயர் ரேக்கு கூடவே இதில் இன்னொரு டாங் இருக்குது இந்த டாங் பார்த்தீங்கன்னா ரோட்டிஸ்ரீ டாங் நம்ம கிரில் பண்ணக்கூடிய அந்த ரோட்டிசரி ராடை எழுக்கிறதுக்காக உள்ளதான் இந்த ரோட்டிஸ்ரீ டாங்கு இதுவுமே ரொம்ப வெயிட்டாக தாங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே இதில் வச்சு நீங்கள் டின் வச்சு பேக் பண்ணிக்கலாம் அப்புறமா குக்கீஸ் அந்த மாதிரியும் பேக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க இது வாங்கும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க டெமோக்கு வீட்டில் வருவாங்க வந்து சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து கால் புக் பண்ணி எல்லாம் வந்துட்டேன் டூ டேஸ் கழித்து அவங்களும் கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு கேட்டாங்க எங்கே வரணும் அப்படின்லாம் கேட்கும்போது நான் என்ன கேட்டேன் அப்படின்னு எதாவது ரெடி பண்ணி வைக்கணுமாங்க பேக்கிங் ஐட்டம்ஸ் எதாவது ரெடி பண்ணி வைக்கணுமா வந்து எனக்கு செஞ்சு தருவீங்களா அப்படின்னு அதாவது என்ன பேக்கிங் மோடு அதெல்லாம் வந்து எனக்கு செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை மேடம் அப்படி எதுவுமே கிடையாது வெறுமனே அந்த நாவை பற்றி மட்டும்தான் சொல்லி தருவோம் டெமோ எதுவுமே பண்ண முடியாது மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க சார் வே என்கிட்டமோ செஞ்சு காமிப்பீங்க மட்டுன்னா வாங்க சார் நாபர் ஆர்டர் பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு ஓகே அவங்களும் வேண்டான்னு விட்டுக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் தான் ஒரு எட்டு இன்ச்சு டின்லேயும் ஃபைவ் இன்ச்சு டின்லேயும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே நல்லா வந்துச்சு சாஃப்டாக இருந்தது நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணுறதுக்கும் இந்த ஓடிஜியில் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இது கஸ்டமைஸ்டு கேக் தாங்க டூ டயராக வேணும் இந்த டிசைன் வேணும்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த டிசைனில் போட்டு கொடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சிருந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நம்மக்கிட்ட கேக் ஆர்ட்ரு பண்ணணுன்னா மதுரையில் இருக்கீங்க அப்படின்னு நம்மளா காண்டாக்ட் பண்ணி ஆர்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ